இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல தாந்திரிக பிராசஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறத நிறைய பேர். சரி, எனக்கு முடியவே இல்லை. சில பேர் பார்த்துட்டுலாம் அதனால மனசு உடஞ்சவா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறா சார், ஏன் அப்பப்போ உடம்பு சரியில்லை, எப்போ பார்த்து ஆள் சொல்லிகிட்டே இருப்பான், ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, இந்த மாதிரி இருந்துருந்தால் எப்படி சார் உபாதைகள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணும்? வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தனா சிவலிங்கம், சப்போஸ் சிவலிங்கம் இல்லை தீபம் இருக்குது பார்த்தல, அந்த தீபத்தில் வைத்தியாய நம வைத்தியநாதராக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். வைத்தியாய நம வைத்தியாய நம ஓம் வைத்தியாய நமகன்னு சொல்லிட்டு சிவபேரன் சொல்லி வில்வத்தில் அர்ச்சனை பண்ணிப்பார். பண்ணிட்டு சுவாமிக்கு டெய்லி கரும்பு சக்கரை நைவேத்தியம் பண்ணு, ஏன்னா கரும்பு துண்டு நைவேத்தியம் பண்ணு, நைவேத்தியம் பண்ணி கரும்பு துண்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எலுமிச்சம்பழம் லேசாக நறுக்கி குங்குமம் போட்டு கல்பூரை வச்சு உங்களை திருஷ்டி சுற்றி நாலா பக்கம் வீசி கை காலெல்லாம் கழுவி இல்லை குளிச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. ரொம்ப அற்புதமான பலன் இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் குறையும். மற்றவா கேலி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு போயிடும். உடல் ஆரோக்கியம் பெறும். உடம்புல இந்த உபாதை அந்த உபாதைன்னு 10 விதமான உபாதைகள் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். வைத்தியநாதர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, பரமேஸ்வரர் இருக்கும்போது என்ன கவலை, இதை மட்டும் சொன்னால் போதாது. நீங்கள் எப்பவும் வைத்தியம் பார்க்குற இடத்துலையும் இதை பார்க்கணும். இறைவன் தன்வந்திரி பகவானாக வைத்தியநாதராக அந்த மருத்துவர் மூலமாக வருவார். அவர் கொடுக்குற மாத்திரை மிருத்யுஞ்சய மாத்திரையாக மாறும், ஆரோக்கியம் பெருகும், நிச்சய அனுகூல்யம் உண்டாகும்னு சொல்லி. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான உபாதை இருக்கிறவங்க, உடம்புல பலம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க, மனசில் திடகாத்திரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க, இறைவன் எனக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு வேண்டின் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு புத்தி நிலை சரியா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூஜை பண்ணினோம்னா நிச்சயம் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் பெறுவோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் ஸ்ரீவேல் முருகனுக்கு நன்றி.